இன்றைய தேவ வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1:4 கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனாலே கடலிலே கப்பல்கள் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்கின்ற கப்பல் உடையும் என்று எண்ணத்தக்கதாக அலைகள் மோதிக்கொண்டிருக்கலாம். பலத்த சுழல் காற்றுகள் உங்கள் மேல் மோதி எழும்பி வரலாம். வாழ்க்கையிலே போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கண்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கென்று நீங்கள் தீர்மானித்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட முடியாமல், இலக்கை நோக்கி பிரயாணத்தை தடை செய்யும்படி எதிர்ப்புகளும் போராட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி வரலாம். யோனா என்கின்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அவன் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த அந்த கப்பலில் கர்த்தர் பெரும் காற்றை வரவிட்டார், சமுத்திரம் குலுங்கத்தக்க கப்பல் உடையும் என்று எண்ணத்தக்க ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில காரணம் இல்லாமல் எதையும் அவர் செய்வது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பிசாசை நாம் கை காட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில வருகிற கொந்தளிப்புகளை கண்டு அதற்கான மூல காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோனா பிரயாணப்பட்ட அந்த கப்பலில் உடையத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டானதற்கு காரணம், அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு பொறுப்பை தந்தார், நினிவேக்கு போய் எதிராய் பிரசங்கி என்று சொல்லி ஆண்டவர் தந்தார். ஆனால் அவனோ தர்சிக்கு பிரயாணப்பட்ட பொழுதுதான் ஆண்டவர் அந்த சமுத்திரத்தில் பெரும் காற்றை வரவிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான வருகிற கொந்தளிப்புகளுக்கு மூல காரணம், முதல் காரணம், முற்றிலும் காரணம், நாம் தேவ சித்தத்தை விட்டு விலகி. நாம் தேவ சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோனா தேவ திட்டத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு, தேவன் அழைத்த அழைப்பை விட்டு, தன் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக தன்னுடைய மனசு விரும்பினபடி அவன் ஒரு இடத்தை நிர்ணயித்து அவன் பிரயாணப்பட்ட பொழுதுதான் பெரும் கொந்தளிப்பும் பெரும் காற்றும் எழும்பி கப்பல் உடைந்து போகத்தக்கதாக ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டானது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகியிருக்கிற பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இந்த கொந்தளிப்புகளுக்கு காரணம் என்ன என்பதை தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆராய்ந்து பாருங்கள். தேவ திட்டத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு, தேவன் அழைத்த அழைப்பை விட்டு, தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக நீங்கள் ஒருவேளை செயல்பட்டு கொண்டு இருப்பதை தேவன் உங்களுக்கு உணர்த்துவாரானால், திறந்த இருதயத்தோடு இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் மேல் மனம் இறங்குவார். ஆண்டவர் உங்களுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு எதிராக இருக்கிற பெருங்காற்றையும் பெரும் மலையையும் கப்பல் உடையத்தக்க என்கின் வாழ்க்கை உடைந்து போகும் என்று எண்ணத்தக்க உண்டாகிற எல்லா பாதிப்புகளையும் தேவன் சரிப்படுத்தி தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்மை தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் நமக்கு மனம் இறங்குவார். மிகுந்த அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வேளை நாங்கள் தேவ திட்டத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு, தேவ அழைப்பை விட்டு, தன்னிச்சையாக தன் தோன்றி தனமாய் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்போமே. ஆனால் இன்றைக்கு திறந்த இருதயத்தோடு உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
எங்கள் வாழ்க்கையில் உண்டான எல்லா எங்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் உண்டான எல்லா போராட்டங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.